சென்னை தலைமைச் செயலகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 20 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாஸ்கர் பாண்டியன் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் மற்றும் புதிதான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறாரு. குறிப்பா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ₹20 கோடி 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களை அவர் திறந்து வைத்துள்ளதோடு 4 தரம் உயர்த்தப்பட்ட தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்கள், அதோடு இந்த சென்னை பெருநகர காவல்துறையினரின் பயன்பாட்டிற்காக ₹2 கோடி மதிப்பீட்டிலான 10 மீட்பு இழுவை வாகனங்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். மேலும் 67 லட்சம் மதிப்பீட்டிலான 4 கடற்கரை ரோந்து வாகனங்களின் சேவைகளையும் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். மேலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை மட்டுமின்றி தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 284 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 2828 குடியிருப்புகளையும் திறந்து வைத்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் ₹171 கோடியே 36 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் சார்பில் 10 கோடியே 88 லட்சத்து 80,000 மதிப்பிற்கு கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களையும் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்தின் சார்பில் ₹1 கோடியே 35 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து. அதே போல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 19 கோடியே 98 லட்சம் ரூபாய் அமைப்பு மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தொல்பொருள் விளக்க மையம் மற்றும் காலநிலை பூங்கா, இரும்பு மற்றும் எஃகு வணிக அங்காடியில் அமைக்கப்பட உள்ள சிங்கரை சாலை பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.